ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் சேமியா வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எக் சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் 2 உடச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கொடமிளகாவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொடமிளகாவுக்கு பதில் பச்சை பட்டாணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு அது ஒரு முறை நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வந்து சேமியாவை சேர்த்துக்கலாம். நான் 1 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 180 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் சேர்க்குற தண்ணியோட அளவு வந்து நம்ம எடுக்கிற சேமியா பிராண்டை பொறுத்து கொஞ்சம் மாறும். ஸோ 2.5-3 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு, தண்ணி எதுவுமே இல்லை. இந்த டைமில் அந்த சேமியாயெல்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு சென்டராக கொஞ்சம் இடம் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து இப்போ 3 முட்டை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சேமியாவோட இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த முட்டையெல்லாம் அந்த சேமியாவோட நல்லா மிக்ஸ் ஆகி சேமியா வந்து நல்லா உதிர் உதிராக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.